ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் இட் இஸ் இட். நம்ம அக்ரீன் கார்டன் ஹீட்ஸில் நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் புதுசாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி ஒரு எக்ஸாட்டிக் பிளான்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு எக்ஸாட்டிக் பிளான்ட் சென்னை கிளைமேட்டில் வருமானு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது சேல்ஸுக்கு நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பிளாக் சூரணம் சரி கிராஃப்டர் பிளான்ட், பட் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிளான்ட்டு எஸ் ஹே இட் இஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பிளான்ட் தான். இதுக்கு பேர் வந்து அராக்கா யுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிடியம் இஜீனியா இஃபோலியா அப்படின்றது அதனோட சயின்டிஃபிக் நேம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸை பார்க்கும்போது தெரியும் இது எவ்வளவு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிங்காக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. இது வந்து டார்க் பர்பிள் கலரில் வரக்கூடியது. இதை வந்து பர்பிள் ஃபாரஸ்ட் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த சைஸ் பிளான்ட்டில் வந்துட்டு ஃப்ரூட்டிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே சீட்லிங் பிளான்ட்ஸ் தான் வரும், பட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு ஐ கேச்சிங்காக இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி கோவா கிடையாது, பட் அதனோட கசின் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் ஸ்ட்ராபெரி கோவாக்கும் இதுக்கும் இலை வந்து ரொம்பவே வித்தியாசம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிசிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொய்யா இனத்தை சேர்ந்த வெரைட்டி. பட் ஸ்ட்ராபெரி கோவாவும் இதுவும் வேறு வேறு. ஸ்ட்ராபெரி கோவா வந்து டார்க் மெரூன் கலரில் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பர்பிள் கலரில் வந்துருக்குது. ஒரு 5 மந்த்ஸ் பேக் நம்ம வந்து ஒரு பிளான்ட் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தோம். அப்போ ரொம்ப சின்ன சைஸ் பிளான்ட் தான் கிடச்சிது. ஸோ இது வந்து பிளான்டிங் பண்ணி கூட ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த பிக்சர் அது. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 4 ஆர் 5 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அதனோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு ரெய்னி சீசன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வந்து ஒரு வின்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சம்மர், இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிடுச்சு. பிளான்ட் வந்து ரொம்ப அழகாக எக்ஸலண்ட்டாக சர்வைவ் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம சென்னை கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அராக்கா யுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்பிள் கோவா வந்து நம்ம கேரண்டி வாங்கி வளர்க்கலாம். நாங்கள் வந்து கிரவுண்ட்லேயும் வச்சுருக்கிறோம், பாட்லேயும் வச்சு வளர்த்துருக்குறோம். ஸோ நாங்கள் இந்த 5-6 மந்த்ஸில் ஸ்டடி பண்ணதில் எந்த விதமான பூச்சி தொந்தரவு கிடையாது, பெரிய இஷ்யூஸ் ஒன்றுமே கிடையாது. எல்லா கிளைமேட்டும் நல்லா எடுத்து இந்த முறை நம்ம சேல்ஸுக்கு கிடைச்சிருக்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக வந்து சின்ன சின்ன பிளான்ட் தான் அவைலபிள் இருக்கும். இந்த தடவை நமக்கு லக்கிலி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோன் அப் பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு எல்லா கிளைமேட்லேயும் வரக்கூடியது. இது வந்து கொய்யா இனத்தை சேர்ந்தது தான் அப்படின்றதுனால ஈஸியாக வரும். இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஓரளவுக்கு ஃப்ளேவர்டாக ஒரு பெர்ஃப்யூம் ஃப்ளேவர்டாக நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட் இது. ஸோ இது இந்த தடவை நம்ம வந்து 2 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம சேலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். எதுக்கு 2 ப்ரைஸ் ரேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா எந்த பிளான்ட்டுமே ஏஜை பொறுத்து தான் வந்து ப்ரைஸ் வரும். ஸோ இது ஒரு ரேஞ்ச் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது. ஸோ இன்னொரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இதை விடவும் நல்ல ஸ்டெம் திக்கான நல்ல ஒரு வெல் ஏஜ்டு பிளான்ட்டு. ஸோ இந்த 2 ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம சேலுக்கு கொடுக்குறோம். இது ரெண்டுமே நம்ம கொரியரும் பண்ணுறோம், நேரிலே வந்து வாங்கிக்கலாம். ஸோ வெளியூர் இருக்கவங்க கொரியரில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சு மேக்ஸிமம் 1 to 1.5 இயரில் உங்களுக்கு ஃப்ரூட்டிங் வந்துடும். ஸோ 2வது ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் தான். 2 பிளான்ட்டுக்குமே உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். நல்ல ஸ்டெம் திக்னஸ் அண்ட் நல்ல ஒரு புஷியாக இருக்கக்கூடிய பிளான்ட் இது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிளான்ட்டோட இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் பிகாஸ் ஆஃப் ஏஜிங். அண்ட் இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணால் க்ரீன் கார்டன்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து எக்ஸாட்டிக் ஃபுட் பிளான்ஸை உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.